Hi friends, Joe Kitchen la innikki ghee rice and soya gravy eppadi seiyradhan paakalam. Indha ghee rice soya gravy romba super ana oru combination. Indha rendu recipe yum innikki potrukken. First recipe ghee rice paathittu adukapra second recipe soya gravy paakalam. Ippa ghee rice ku 1 cup basmati arisi, nei, apparam patta krambu elakka பிரியாணி இலை ஒன்று, அப்புறம் உப்பு, முந்திரி கொஞ்சம், நீல நீளமாக அரிஞ்சு வச்ச வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய். இப்போ ஒரு குக்கரில் நெய் விட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்து அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல அந்த குக்கர்லேயே பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இதையும் இது கூடயே சேர்த்திட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வெங்காயத்தை வதக்கிடணும். அதுக்கப்புறமேல நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்மதி அரிசி, இது வந்து 250 ml கப்பு அதில் வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேல 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அது லேசாக வந்து கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இப்போ இது கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. இப்போ ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். சூப்பராக வந்து ரைஸ் வந்துருச்சு, நல்லா கம கமன்னு வாசனையோடு இருக்குது. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதோட சேர்த்திடலாம். சூப்பரான பிரியாணி ரைஸ் ரெடி. அடுத்தது சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு சோயா 1 கப், இதுவும் 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி சோயா எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமேல இந்த வடிகட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போவும் தண்ணி வந்து இருக்கும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து கையால் இப்படி நல்லா பிழிஞ்சிடணும். அப்போ தான் நம்ம கிரேவியில் வந்து ஆட் பண்ணுறப்ப உள்ளே வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் உறிஞ்சிறதுக்கு இடம் இருக்கும். நீங்கள் பிழியாமல் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளார இருக்கிற தண்ணியை அந்த கிரேவி வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வடித்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமேல அது கூடயே தக்காளி, வெங்காயம் தக்காளி 2 மட்டும்தான். இப்போ இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது பாதி அளவை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிருங்க. சூடாக அரைக்க வேண்டாம். மீதி இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சிருக்கேன். இதை வந்து பேனில் வந்து சேர்த்திக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியோடைய. அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமேல மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு இது அந்த தக்காளி வெங்காயத்தோட கலந்து வதக்கி விடுங்க. இப்போ அந்த மசாலா பவுடர் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புளிஞ்சு வச்சுருக்கிற சோயாவையும் இதில் சேர்த்திடுங்க. சோயாவையும் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 1 to 1.5 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமேல இதை எடுத்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி சூடாக பரிமாறுங்க. இந்த கீ ரைஸ்க்கு சோயா கிரேவி சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.